Hello friends, welcome to my channel Happy Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எப்படி வந்து பின்னல் ஜர மெத்தட்ல பூ கட்டிறது அதான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பூ கட்டினீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஜடையில வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி கட்டிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து நித்தியமல்லி பூ வந்து எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இப்போ சாதாரணமா கட்டற மாதிரி 100க்கு மேல இப்போ வந்து கீழ ஒரு பூ மேல ஒரு பூ வச்சு கீழ ஒரு சுத்து சுத்திட்டு எப்பவும் போல கட்டுற மாதிரி ஒரு பூ கட்டுற மாதிரி நீங்க நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்து மேல் பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த பூவோட காம்பையும் நம்ம ஃபர்ஸ்ட் கட்டின பூவோட பூவையும் சேர்த்து கீழே ஒரு சுத்து சுத்திட்டு இப்போ மேல இருக்கிற பூவையும் அப்புறம் அந்த ஒரு காம்பையும் வச்சு இப்ப வந்து கட்டணும். அதே மாதிரி இப்போ மேல் சைடு பூ வச்ச மாதிரி கீழ் பக்கம் பூ வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு பூவாக வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூ வந்து கீழே வைக்கணும். அது மாதிரி அந்த பூவையும் இந்த ஃப்ரண்ட்டில் கட்டின பூவையும் சேர்த்து சேர்த்து நம்ம கட்டணும். அந்த வீடியோவில் வந்து பொறுமையாக காட்டுறவங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து இதே மாதிரி எல்லா பூவையும் வந்து நம்ம கட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து ஓரளவு வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பூ மேலே வச்சிங்கன்னா ஒரு பூ கீழே வைக்கணும். இப்போ மேலே ஒரு பூ வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு கட்டின பூவோட காம்பு பூ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பூ ப்ளஸ் காம்பு இதை சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து கட்டணும். இப்போ வந்து கட்டி முடிச்சுட்டு நான் இப்போ ஓரளவு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி கட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வந்து எப்படி பின்னல் மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஜடையில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே வைக்கலாம் இல்லை வந்து திருப்பி வைக்கலாம். திருப்பி வச்சாலும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.